أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله أخرجكم من بطون أمهاتكم لا تعلمون شيئا صدق الله مولانا العظيم قال النبي صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية أو كما قال عليه الصلاة والسلام அல்ஹம்துலில்லாஹ் மேலான தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்தமான ஒரு நேரத்தில் அசர் தொழுகைக்கு பின்னால நல்ல விஷயங்களை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தௌஃபீக் செஞ்சிருக்கிறோம். நாங்கள் அல்லாஹுக்கு அதிகம் அதிகமாக நாங்கள் நன்றி செலுத்தணும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் பொழுந்த நேர தொழுகை இரண்டு தொழுகைகள் இருக்கிறது, யார் அந்த இரண்டு நேர தொழுகைகளை தொழுவார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதுல முதலாவது தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகை, குளிர்ந்த நேரத்தில் தொழக்கூடிய தொழுகைகள், சுபஹுடைய தொழுகை, அடுத்தது அசருடைய தொழுகை. குளிர்ந்த நேரத்துடைய தொழக்கூடிய தொழுகை தான் அசருடைய தொழுகை. அல்லாஹு தஆலா எங்களுக்கு அந்த குளிர்ந்த நேர தொழக்கூடிய தொழுகையை தொழுதுட்டு அல்லாவுக்கு விருப்பமான அவருடைய மஸ்ஜிதில் வந்து நல்ல விஷயங்களை பேசுறது கேட்க அல்லாஹு தஆலா தௌபி செஞ்சிக்கலாம். இன்னைக்கு நாங்கள் அல்லாவுக்கு அதிகம் அதிகமாக நாங்கள் நன்றி செலுத்தோம். மேலான தாய்மார்களுடைய சகோதரிகளை, அல்லாஹு தஆலா உலகத்தில் மிகவும் விருப்பமான இடம் பள்ளிவாய். அந்த பள்ளி வாசலுக்கு அல்லாஹு தஆலா எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கலாம். நாங்கள் அல்லாவுக்கு அதிகமாக நாங்கள் நன்றி செலுத்தணும். அல்லாஹு தஆலா இந்த ஜமான்ல அதிகமாக பாவங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு இப்படிப்பட்ட சில நல்ல விஷயங்களை பேசுறதுக்கு கேட்கறதுக்குரிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். எத்தனையோ பெண்களுக்கு இந்த சந்தர்ப்பம் இல்லை, வரக்கூடிய சந்தர்ப்பம் இல்லாத பெண்கள் இருப்பாங்க. அல்லாஹு தஆலா சில பெண்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா நசீபாக்கி இருக்கிறான். நாங்கள் பேசக்கூடிய விஷயங்களை கவனமாக கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தேவையான விளக்கங்கள் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தருவாங்க. ஆக மேலான தாய்மார்களே சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்ச கால வாழ்க்கையை தந்து இந்த வாழ்க்கையில நல்ல இபாதத்துகளை அல்லாஹு தஆலா எங்கள்கிட்ட எதிர்பார்க்க, நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்தில் அவன் விரும்பக்கூடிய இபாதத்துகளாக ஆகும். தொழுகைகள் இருக்குது, பாங்க சொன்னா தொழணும் இல்லையே, எல்லாத்துக்கும் தெரியும், ஆண்களுக்கும் தெரியும் பெண்களுக்கும் தெரியும். ஆனா எவ்வளவு பேர் தொழுகிறாங்கன்னு பார்த்தா தொழுகையுடைய விஷயத்தில் அதிகமான ஆண்களும் தான் பெண்களும் தான் பலவீனமாகத்தான் இருக்கிறாங்க. மூணு நேரம் மாஷா அல்லா அலான முறையில் சாப்பிடுறாங்க, ஆனா அஞ்சு நேரம் தொழுகிறதுல மிக பொழுபோக்குத்தனமாக இருக்கிறாங்க, பெரிய நஷ்டம். நாளை மௌத்து பொறிக்கக்கூடிய அந்த முடிவில்லாத வாழ்க்கையில ஆசிரத்துடைய வாழ்க்கையில முதலாவதாக தொழுகையை பற்றி தான் விசாரிக்கப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தொழுகையை பற்றி தான் விசாரிக்கப்படும். அதனால்தான் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் எதுன்னு கேட்டாங்க. அப்ப அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையுடைய நேரம் வந்துட்டுன்னு சொன்னா அந்த தொழுகையுடைய நேரத்தில் தொழுகரிக்குது, இது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒவ்வொரு வக்துக்கும் அதான் சொல்லப்படுது தாய்மார்களே சகோதரிகளே, ஒவ்வொரு வக்துக்கும் அதான் சொல்லப்படுது. அதான் சொல்லியோ சொல்லலையோ தொழுகையுடைய நேரத்தை ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் கலிமா சொன்ன ஒவ்வொரு மனிதனும் விளங்கி வச்சிருக்கோம் தொழுகையுடைய நேரம். மாஷா அல்லாஹ், மத்த விஷயங்களுடைய நேரங்கள் எல்லாம் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். இத்தனை மணிக்கு டிவியில் ப்ரோக்ராம், எத்தனை மணிக்கு முஸ்லீம் நிகழ்ச்சி, எத்தனை மணிக்கு கதை, எத்தனை மணிக்கு படம்,
இதெல்லாம் எல்லாம் நல்ல விளக்கம், எல்லாம் நல்ல விளங்கி வச்சிருக்கிறான். எத்தனை மணிக்கு பஸ் இருக்குது, கொழும்புக்கு எத்தனை மணிக்கு பஸ், கண்டிக்கு எத்தனை மணிக்கு பஸ், அதே போல ஹாஸ்பிட்டலுக்கு போனா எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் மறந்து கேளு, அதெல்லாம் நல்லா விளங்கி வச்சிருக்கிறான். ஆனா தொழுகையுடைய நேரத்தில் விலங்குகள் எவ்வளவு கஷ்டம். ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் தொழக்கூடியவங்களா இருக்கு. பாங்கு சொல்லப்பட்ட உடனே வீட்டில் பெண்கள் தொழுது கொள்ளணும். இஸ்லாம் அதை தான் விரும்புது. முதலாவது தொழுக, தொழுகைக்கு பின்னால்தான் ஏனே மற்ற அமல்கள், நோன்பு, ஜகாத், ஹஜ், இதெல்லாம் தொழுகைக்கு பின்னால் வரக்கூடிய அமல்கள். அப்ப இந்த தொழுகையுடைய விஷயத்துல இன்றைக்கு எவ்வளவு பெண்கள் கொடுப்போக்காய்க்கிறான். அதான் சொல்லப்பட்ட உடனே வீட்டில் பெண்கள் தொழணும், ஆண்களை மசூதிகளுக்கு அனுப்பும். மாஷால்லா அந்த ஊரை பொறுத்தவரையில பெரிய மசூதிகள் கட்டப்பட்டு யாரும் கட்டப்பட்டு கலிமாசன் எங்களுக்காண்டிதான் கட்டப்பட்டு கலிமாசன் மக்களுக்காண்டி கட்டப்பட்டிருக்குது. இன்னும் எவ்வளவு ஆண்கள் மசூதியோட தொடர்பு இல்லாம இருக்கிறான். சுபஹானல்லாஹ், கவலைக்குரிய விஷயம். இங்க மட்டும் இல்ல, அதேமான இடங்கள்ல பள்ளிக்கு வார ஆட்களை பார்த்தா ஜும்மாக்கு மட்டும்தான் வரான், ஜும்மா தொழுக மட்டும்தான். அதுக்கு பிறகு அசர் தொழுகைக்கு ஆட்களை காணும், மஹ்ரிப் இஷா அதுவும் இல்லை, சுபோடைய தொழுகையை பார்த்தா அதுவும் மிச்சம் பழையும். மேலான தாய்மார்களே, சகோதரர்களே, எங்களை தேவைகளை செஞ்சு கொண்டு அந்தந்த நேரத்தில் நாங்கள் தொழுகிறதுக்கே இது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு அமலா இருந்து கொண்டு சாப்பிடணும், வேலை வெட்டி செய்யணும், வியாபாரம் செய்யணும், பயணம் போகணும், எல்லாம் செஞ்சு கொண்டு அந்தந்த நேரத்துக்கு நாங்கள் தொழுது கொள்ளவும் பார்க்கணும். ஏன் அல்லாஹ்வுக்கு அந்த நேரத்தில் தொழுகிறதுதான் ஏற்றமானது. ஆக மேலான தாய்மார்களை சகோதரர்கள், கடையில் இருக்கக்கூடிய எங்களுடைய கணவன், கணவன், பிள்ளைகள், நானா தம்பி, மச்சான், இப்படி ஊற்றுகள் நினைக்கிறாங்க. அளவு பெருக்கு தொழுகை இல்ல பெரிய நஷ்டம். ஒவ்வொருத்தரும் மௌத்துடைய சிந்தனையோட உலகத்தில் வாழணும், அப்பதான் தொழுகை லேசி. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்களுக்கு அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு அமல் தான் தொழுகை. நெத்திய கொண்டு போய் சுஜூத்துல வைக்கிறது இருக்கே, இது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு அமலா இருந்து கொண்டு எங்களை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால துவாக்கள் கபூல் செய்யப்படும். இன்னைக்கு எவ்வளவு தேவை இல்லை, இது எவ்வளவு பிரச்சனை இன்றைக்கு மக்கள் சிக்கல்ல, பிரச்சனைகள்ல இன்னை மாற்றி நிற்கிறாங்க. எல்லாத்துக்கும் முடிவு தொழுகையில துவாக்கள் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் வச்சிருக்கிறார். மேலான தாய்மார்களை சகோதரர்கள், அப்ப அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தொழுகையுடைய விஷயத்தை பத்தி கியாமத்துடைய நாளில ஆசத்துடைய வாழ்க்கையில கேட்பான். அதுக்கு நாங்க தயாரிப்பு செஞ்சு கொண்டே இருக்கணும். யாருக்கு தொழுகைக்கு சாட்சி போக சொல்லிடாது. தொழக்கூடாத காலங்கள்ல பெண்கள் தொழாம இருக்கிறது அறது, அது வேற விஷயம். தொழக்கூடாத காலங்கள் இருக்கு, அந்த காலத்துல மாத்திரம் முட்டு போட்டு அதுக்கு பின்னால வரக்கூடிய காலங்கள்ல இப்ப மனிதன் சுத்தமா இருக்கிறோமோ அன்றைக்கு தொழுகைக்கு யாருக்கும் எந்த சாட்டு போக்கும் சொல்லிடாது. ஒவ்வொரு வக்தையும் வந்து அந்த நேரத்தில் தொழுதே ஆகணும். அதனால்தான் சொன்னாங்க, உங்களோட குழந்தைகள் 7 வயது அடைந்து விட்டா தொழுபடி சொல்லுங்க, 10 வயது அடைந்து தொழலண்டா அவங்களை அடிச்சு தொழவைங்க. ஏய், அந்த அளவுக்கு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஒரு அதிச 3 பயணம் சொன்னாங்க, தொழுகையோட விஷயத்துல எல்லாம் பயந்துக்கோங்க, தொழுகையோட விஷயத்துல எல்லாம் பயந்துக்கோங்க, தொழுகையோட விஷயத்துல எல்லாம் பயந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி 3 முறை சொல்லிக்கிறான். காரணம் என்ன? தொழுகைக்கு அவ்வளவு முக்கியத்துவம். ஆகமத்துடைய வாழ்க்கையில முதலாவது தொழுகையை பற்றி விசாரிக்கப்படும். அதனால அந்த தொழுகைக்குரிய முக்கியத்துவத்தை நம்ம சொன்னாங்க. இன்னொரு அதிசயம் சொன்னாங்க, எங்களுடைய குடும்பத்துக்கு ஏதாவது பணம் நெருக்கடி ஏற்பட்டா, ஏதாவது நெருக்கடி ஏற்பட்ட உடனே நாங்க தொழுகைக்கு தான் போக சொல்லுவோம், தொழுகையின் பக்கம் விரைந்து போகணும்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் கூடிய ஆண்களும் பெண்களும் தொழக்கூடியவங்களாகும். இன்னைக்கு எவ்வளவு பேர் இன்னைக்கு தொழுகை இல்லாமிக்கிறான், பெரிய நஷ்டம், பெரிய நஷ்டம், கவலைக்குரிய விஷயம். எப்ப எங்களுடைய ஊர்லையும் கூடிய பள்ளியை தொழுகையின் மூலமா செழிப்பாக்கவும் அன்றைக்கு தான் ஊர் செழிப்பாக்கும் என்பதை நாங்க யாரும் மறந்துடக்கூடாது. வீட்டில் எப்ப மக்கள் தொழுவாமல் அன்றைக்கு ஊடு பிரகாசமாயி, அன்றைக்கு ஊடு ஊட்டு வெளிச்சமாயி. இன்றைக்கு தேவையில்லாத விஷயங்கள் இன்றைக்கு ஊட்டுக்கு நடந்து கொண்டு அல்லாஹ் விருப்பமில்லாத செயல், அல்லாஹ் விரும்பாத எத்தனையோ விஷயங்கள் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இது அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லை. சாதாரணமாக சொல்ல போனா இப்போ விஷாக்குடைய நாள், இன்றைக்கு எல்லாம் விஷாக்குடைய தினம் பார்த்தா எங்க முஸ்லீம்களும் அதுக்குன்னு சொல்லி நேரம் எடுத்து போயிறாங்க அதிகமானது. ஆனா அவங்க போனாங்கன்னா மகளிரும் இல்ல, இஷாவும் இல்லை, எவ்வளவு நஷ்டம். அப்ப அல்லாவுடைய கட்டளை அதைங்கிற வாழ்க்கையில் இல்லை. அல்லா சொல்லாத விஷயங்களுக்கு நிறைய பயணங்கள் மக்கள் போய்கொண்டிருக்கிறாங்க. பயணம் போனாலும் சரி, தொழுகைக்கு யாருக்கு வந்து சாட்டும் சொல்லுங்க. போக போற இடங்கள்ல நாங்க தொழுது கொள்ளவும், ஆண்களும் தான் பெண்களும் தான். நான் பயணம் போனேன், அதனால தொட கிடைக்கல, நேற்று வாப்பா மூத்தா போனார், அதனால எனக்கு தொட கிடைக்கல அப்படின்ற இந்த சாட்டு பக்கம் யாருக்கும் சொல்லுங்க.
இன்னைக்கு எவ்வளவு மையத்து ஊற்றுகள் விழுந்தாலும் தொழுவு இல்லாம எவ்வளவு ஆண்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு பெண்கள் இருக்கிறாங்க தொழுவு இல்ல, பெரிய நஷ்டம். ஆக மேலான தாய்மார்கள் சகோதரர்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் விலை பண்ணும் தொழுவையுடைய விஷயத்துல நாங்க எல்லாரும் கண்ணும் கருத்தும் ஆயிப்போம். சில ஊற்றுகள்ல சில பெண்கள் சும்மா அன்னைக்கு லோர் சொல்ல மாட்டான், லோர் சொல்ல மாட்டான். நான் பாத்ரூம் சிலவங்க கேட்கிறாங்க, ஆம்பளை பள்ளி போயிட்டு வந்தது பிறத்தான் பெண்கள் வீட்டுல லோர் சொல்லணுமான்னு கேட்கிறாங்க. கொஞ்சம் அப்படியெல்லாம் சட்டம் இல்ல. ஆண்கள் சும்மா பள்ளியில சொல்லுவாங்க, பெண்கள் தாம் சொன்னே வீட்டுல லோகர தொழுவோம். சுண்ணத்தான தொழுகைகளை முன்பின் சுண்ணத்தான தொழுகைகளை தொழுது கொண்டு அவசரமா நாங்கள் ஒருவருடைய தொழுகைகளை தொழுது கொண்டோம். தாய்மார்களை சோதனை தொழக்கூடிய நேரத்தில் நாங்க அவசரம் இல்லாம கவனமாக மெதுவாக அழகான முறையில் அல்லாவுடைய சிந்தனையோட தொழக்கூடிய வாக்கியமாகும். எப்ப ஒரு மனிதன் அல்லாவுடைய சிந்தனையோட அல்லாவுடைய ஞாபகத்தோட தொழுவாங்களோ அன்றைக்குதான் அந்த தொழில் அவருக்கு உதவி செய்யும், அவருடைய துவாக்கள் கபூல் செய்யப்படும். தற்பில கட்டி சலாம் கொடுக்க காட்டிலும் அல்லா என்னைய பார்க்கிறான், நான் அல்லாவை பார்க்கிறேன் என்று சிந்தனை நடத்துவோம். அப்படியாப்பட்ட தொழுகைகளை தான் அல்லாஹ்வுடைய கபூல் செய்வான். நாங்க தற்பில கட்டிக்கு வேற வேற சிந்தனைகள் எங்கள் உள்ளத்தில் வரக்கூடாது. பயணம் போற சிந்தனை, வெளிநாட்டுக்கு போற சிந்தனை, கணவருடைய வியாபாரத்துடைய சிந்தனை, புள்ளோடைய சிந்தனை, ஆக்கிர சிந்தனைகள், சாப்பாடு சாப்பாட்டுடைய சிந்தனைகள், இதெல்லாம் தொழுகையில வரக்கூடாது. தற்பில கட்டி சலாம் கொடுக்க காட்டிலும் அல்லாஹ் என்னை பார்க்கிறான், அல்லது அல்லாவை நான் பார்க்கிறேன், அந்த சிந்தனையோட தான் நாங்கள் தொழில் அமைச்சு கொள்ளும். இல்லாட்டி கடைசி தொழுவ அப்படின்ற இந்த சிந்தனையோட எங்க தொழுகையை நாங்க கொண்டு வர பார்ப்போம். இது எங்க கடைசி தொழுவ, நாங்க இன்றைக்கு அசர் தொழுதோம். எப்படி எங்க அசர் இருந்துச்சுன்னு நாங்க ஒருத்தர் சிந்திச்சு பார்ப்போம். இது கடைசி தொழுவை நான் நினைச்சு தொழுதேனா, சில பெண்கள் தொழுகிறதே இல்லை, நாளைக்கு தொழுவோம், நாளடைக்கு தொழுவோம், அடுத்த நாள் தொழுவோம், நோம்புல இருந்து ஆரம்பிப்போம், இப்படின்னு கொஞ்சம் பெண்களுடைய சிந்தனை. ஆண்களுடைய சிந்தனை அப்படித்தான். ரமலான்க்கு முந்தி மௌத்தா பெற்றா தொழுவ இல்லாம மௌத்தா பெற்றுவார். நாளைக்கு தொழுவோம் என்ற சிந்தனையோட தொழுதா இருந்தா இன்றைக்கு மௌத்தா போனா நாளைக்கு தொழ கிடைக்காது. பதினால தொழுகையுடைய விஷயத்திலோ என்ன விவாதத்துடைய விஷயத்திலோ நாளை என்பது இல்லை, அவசரமா நாங்க செஞ்சிருவோம். அப்ப அன்று சகாபாக்கள் பெண்மணிகளும் தான் சகாபி பெண்மணிகளும் அவங்க தொழுவை இதே கடைசி தொழுவை நினைச்சு தொழுவாங்க. அது எப்படி தொழுகிறது? தக்பீர கட்டின உடனே இப்ப அடுத்து தொழுவ மகரிப் இருக்குது, மகரிபுக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்க இருந்தா தொழ போறோம். மகரிபுடைய தொழுவையை தொழும் போது நாங்க நியத்தில் அமைச்சு தக்பீர் கட்டினதுக்கு போறோம். அல்லாவுடைய சிந்தனையை கொண்டு வர பார்க்கணும். அல்லாஹ் என்னைய பார்க்கிறான், நான் அல்லாவை பார்க்கிறேன், அந்த சிந்தனை அப்படி இல்லாத இதே கடைசி தொழுவையா இருக்கலாம் என்ற அந்த சிந்தனையாவது கொண்டு வரணும். அப்பதான் அல்லாட சிந்தனை வரும். இது என்ன கடைசி தொழுவ, இது என்ன கடைசி மகரிபோ தெரியாது என்ற சிந்தனையோட தொழுது பாருங்க. அல்லாஹ் அக்பர், அது மௌத்துடைய சிந்தனையை கொண்டு வரும். ஏ கடைசி சொல்லுவ, இது என்ன மகரிபிற்கு நான் தக்பீர் கட்டிட்டேன், சலாம் கொடுக்க முடியும், நான் மௌத்தா போயிட்டேன் என்று சொன்னா நாளைக்கு மகரிபுக்கு முன்னால் என்னை அடக்கிடுவாங்களே, எனக்கு அசர் தொலை கிடைக்காதே, இஷாவும் தொலை கிடைக்காதே, சுபமும் இல்லையே, அந்த சிந்தனையோட தொழுவ மௌத்துடைய சிந்தனை கொண்டு வரும். அப்படித்தான் எங்க தொழில் நான் பழக்கம், சரி கஷ்டம் வராது, பழக்கத்துல கொண்டு வர பார்க்கறது. அந்த சஹாபாக்கள் அப்படித்தான் சொல்லுதாங்க. நட்டு வைக்கப்பட்ட குச்சிகளை போன்ற சஹாபாக்கள் ஆடாமல் அசையாமல் அப்படியே தொழுதார்கள். இன்றைக்கு எங்களுக்கு எவ்வளவு தொழுவையில் அசையும், ஒரு நெலும்பு கடிச்சா அப்படி அந்த நெலும்பு அடிக்கிறாங்க, சொறிவு ஏற்பட்டா சொரிஞ்சு கொள்றாங்க. இதெல்லாம் தொழுகையில வரக்கூடாத விஷயம். தக்பீர கட்டி சலாம் கொடுக்க காட்டிலும் அல்லாஹ் என்னை பார்க்கிறேன், அல்லாஹ் பார்க்கிறேன், இது என்ன கடைசி தொழுகையோ என்ற அந்த சிந்தனையோடு எங்க தொழுகையை நாங்கள் அமைச்சு கொள்ள பார்க்கணும். அதுபோல எங்க துவாக்களை கேட்டு பார்க்க இன்ஷா அல்லாஹ் கபூல் செய்யறானா இல்லையான்னு. ஒவ்வொரு விவாதத்துக்கு போறோம் துவா கபூல் செய்யப்படும். ஒவ்வொரு விவாதத்துக்கு போறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு பர்ல தொழுகைக்கு போறோம் ஒரு துவாக்கள் கபூல் செய்யப்படும். ஒவ்வொரு பர்ல தொழுகைக்கு ஒவ்வொரு பர்ல தொழுகைக்கு போறோம் நாங்க துவா கேட்கணும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு பர்ல தொழுகைக்கு போறோம் துவா கேட்பாங்க. தனிமையில் ஒன்று இருக்குது, இப்ப ரமலானுடைய காலம் வந்தா பெண்கள் இஷாக்கு பள்ளிக்கு வருவீங்க. ரமலானுடைய காலத்துல இஷாக்கு பெண்கள் பள்ளிக்கு வருவாங்க, இமாம் ஜமாத்தோட தொழுவாங்க. அதன் பின்னால் ஹஜ்ரத் துவா கேட்பாரு, துவாவுடைய நேரத்தில் ஹஜ்ரத் துவா கேட்பாரு. அதுக்கு பின்னால துவா முடிஞ்சதுக்கு பின்னால தனிமையில் ஒரு 2 நிமிஷம் நாங்க தனிமையை எங்களுக்கு துவா கேட்டுக் கொள்ளணும். எங்கட விஷயங்கள்
அசரத் கேட்பாரு பொதுவாக. கணேசன் நாங்க எங்களுக்கு தனித்தனியே துவா கேட்டுக்கொள்றது, எங்களை எவ்வளவு தேவை இருக்குது, எங்களை எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இப்ப ரமலான் வரைக்கும் என்ன செய்வோம், வீட்டுல தொழுது கொள்வோம் இஷா. அப்ப ரமலானுக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ எப்படி நாங்க வீட்டுல தான் தொழ போறோம், பெண்கள் வீட்டுல தொழ போறோம். அப்ப வீட்டுல தொழுது முடிஞ்சது பின்னால சுபானல்லா அல்ஹம்துலில்லா அல்லாஹு அக்பர் இதெல்லாம் இன்னொரு சலாம் கொடுத்தோடனே தொழுவ முடியறதல்ல. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுபானல்லா 33 தடவை, அல்ஹம்துலில்லா 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை இப்படி ஓதிக்கிறாங்க. அதனால நாங்களும் வீட்டுகள்ல தொழுதா பெண்களும் ஓதணும், இதெல்லாம் ஓதிக்கொள்ளணும். சலாம் கொடுத்தோடனே முஸல்லா சுருக்கி வைக்கிறதல்ல விஷயம். இந்த தொழுகைக்கு பின்னால இஸ்திஃபார் செய்யணும், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று மூணு பயணம் செய்யணும். தொழுகை பின்னால் ஓத வேண்டிய அவராதம் இருக்கு. தொழுக முடிஞ்சோடனே ஏன் இஸ்திஃபார் செய்யணும், தொழுகையில் என்ன களை எடுத்தோமா, இல்லாட்டி தொழுகையில் என்ன மாதிரி பாவம் செஞ்சோமா, அல்லது தொழுகையில வேற வேற ஏதாவது விஷயங்கள் நாங்க நினைச்சோமா, வேற யார் தக்மீரை கட்டிக்கொண்டு அங்க இங்க ஓட அப்படி ஒன்று நாங்க செய்யல. ஏன் தொழுகைக்கு பின்னால் இஸ்திஃபார்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நல்ல அமலுக்கு போறோம் இஸ்திஃபார் செய்வாங்க, ஒவ்வொரு நல்ல அமலுக்கு போறோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் அப்படின்னு மூணு மூணு செய்வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகைக்கு பின்னால் ஏன் தொழுகையில் ஏதாவது குறைகள் நடந்திருந்தா அல்லாஹ் மன்னிப்பான் என்பதற்காக, அது அல்லாஹ் மன்னிக்கிறோம். அதனால நாங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் இஸ்திஃபார் செய்யறோம். அது போல சுபான அல்ஹம்துலில்லா, ஆயத்துல் குர்சி இதுகளையும் பாடமாக்கி ஓதுன தாய்மார்கள் சொன்னாங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஒவ்வொருவரும் யாரெல்லாம் ஆயத்து குறிச்சு ஓதி வராங்களோ அவங்க மௌத்தா போனா சொர்க்கத்து போயிட்டுவான். அவ்வளவு பொறுமதியானது ஆயத்து குறிச்சு, ஆயத்து குறிச்சு ஒவ்வொரு ஆண்கள் பெண்களும் பாடமாக்கணும், பிள்ளைகளுக்கும் பாடமாக்க வைக்கணும். சைத்தான்கள் பேபிசாசிகள் ஜிங்கல் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் சகோதரி. ஒவ்வொரு இரவையிலையும் தூங்கக்கூடிய நேரத்தில் இதில் ஓதி தூங்கணும். எப்படி தொழுகைக்கு சுபானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஓதுறோம், ஆயத்து குறிச்சு ஓதுறோம், ராஜாஜ் எல்லா திக்கு செய்யறோம், இதே போல படுக்கைக்கு சென்றாலும் இதுகளை நாங்க ஓதிக்கொள்ள பார்க்கணும். இதெல்லாம் அமல்கள், நன்மை கிடைக்கும், பாதுகாப்பு இருக்குது, அல்லாட உதவியை கொண்டு வரும். அதனால யாருக்கெல்லாம் ஆயத்து குறிச்சு பாடம் இல்லையோ அவங்க எல்லாம் பாடமாக்கி ஓதுங்க, எல்லாத்துக்கும் பாதுகாப்பு ஆயத்து குறிச்சு. பாடம் இல்லாத முயற்சிக்கு பாடமாக்குங்க. இன்னைக்கு எவ்வளவு பாட்டு பாடமாக்குறாங்க, ஒன்றுக்கும் இல்லை. ஹிந்தி பாட்டை பாடமாக்குறாங்க, தமிழ் பாட்டை பாடமாக்குறாங்க, சிங்கள பாட்டை பாடமாக்குறாங்க, அது எந்த பிரயோஜனமும் தராது. பாட்டு படிக்கிறதுனால எந்த நன்மையும் இல்லை. அதே நாக்கால சுபானல்லா அல்ஹம்துலில்லா அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லா ஆயத்துல் குர்சி இப்படி குர்ஆன் ஓதுறது ஜிக்ர் செய்யறது நாவால எவ்வளவு இபாதத் செய்வோமோ அவ்வளவு நன்மை கிடைக்கும் சுபானல்லா. எவ்வளவு விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எங்களை பெண்மணிகளுக்கு பத்தி நாங்க பரிமாறிக்கொள்ளணும். எங்கள் பெண்மணிகள் அக்கப்பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழுவுடைய விஷயங்களை ஞாபகப்படுத்தணும். மாயத்து குறிச்சுடைய விஷயங்கள், சுபானல்லாஹ் ஜிக்ருடைய விஷயங்கள், தாலிமுடைய விஷயங்கள், குர்ஆன் ஓதுற விஷயங்கள், இதுகளை பத்தி பெண்களுக்குள்ள பேசிக்கொள்ளும். இதுதான் அப்பா நன்மையை தரும், எங்களுக்கு வேற என்ன நன்மையை தரப்போகுது என்ற அந்த விஷயம் நாங்க ஒத்தருக்கொத்தர் பரிமாற்றம் செஞ்சு கொள்ளும், பேசணும், தாவத் கொடுக்கணும், மக்களுக்கு நன்மையான விஷயங்களை ஞாபகப்படுத்தணும். இதில் கொண்டு அந்த பெண்கள் செய்தாங்கன்னா அதனுடைய நன்மைகளை கிடைக்கும் தாய்மார்கள். பெண்கள் பெண்களுக்கு நல்ல விஷயங்களை பற்றி ஞாபகப்படுத்தணும். மேலான தாய்மார்கள் சகோதரர்களை, அப்ப நாளைக்கு மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஆகத்துடைய வாழ்க்கைக்கு ஆக வேண்டிதான் நல்ல அமல்கள் நான் இங்க செஞ்சு கொள்ளும். சுபானல்லாஹ் அன்னைக்கு எவ்வளவு பெண்மணிகள் மௌத்தா போயிட்டாங்க, உலகத்துடைய வாழ்க்கையை முடிச்சுக்கொண்டு ஆகத்துடைய வாழ்க்கை, எவ்வளவு ஆண்கள் எவ்வளவு பெண்கள் போயிட்டு இருக்கிறாங்க. யாராவது பேச்சு கிட்ட பேச்சு கேட்டாங்களா, கபூர்ல நீங்க வந்திருப்ப ஒரு வருஷம் ஆகுது எப்படி சோமா இருக்கீங்களா கபூர்ல, யாராவது எப்படி கேட்டாங்களா? யாரும் கேட்க, உமா மௌத்தாவை அடங்கினாலும் ஆண் பேரும் கேட்க மாட்டாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல் உமா நிப்பாட்டினா மூணு நேரம் போவாரு, 6 மணிக்கு இருக்க போறாரு, 5 மணிக்கு இருக்க போறாரு, லோருக்கு 12 மணிக்கு இருக்க போறாரு. ஏன் சுவாமிசாரி மேல தாய்மார்கள் சகோதரர்கள், கபருக்கு போயிட்டா யாரும் சுவாமிசாரிக்க வர மாட்டாங்க. அப்ப எதுக்கு அதிகமா சம்பாதிக்கணும், கபருடைய வாழ்க்கைக்கு போறதுக்கு முந்தி 5 நேரம் நாங்க தொழுது கொள்ளணும், திக்ர் செய்யணும், குர்ஆன் ஓதணும். மாஷா அல்லாஹ் ரமலான் நெருங்கி கொண்டிருக்குது, ரமலானுக்கு முன்னாலே இப்பையில இருந்தே குர்ஆன் ஓத ஆரம்பிச்சோம், இப்பயே ஆரம்பிக்கும் ஒவ்வொரு வீட்டுலையும் குர்ஆன். வருஷத்துக்கு 2 பயணம் குர்ஆன் ஓதி முடிக்கணும், வருஷத்துக்கு 2 பயணம் இப்போ ஓத ஆரம்பிச்சா செலவு மாஷா அல்லாஹ்
ரெண்டு மாசத்துல ஒரு குரானை ஓதி முடிப்பாங்க. சில ஒரு மாசத்துல ஒரு நாளைக்கு கொண்டு வந்தா ஒரு மாசத்துல ஒன்று முடிப்பாங்க. குரான் எவ்வளவு முடிச்சாலும் பாவம் இல்லை, ஒரு வருஷத்துக்கு ரெண்டு முடிக்க சொல்லிச்சு, அதனால முடிச்சு பேசாம இப்போ அப்படின்னு இல்லை. எவ்வளவு ஓதுவோமோ அவ்வளவுக்கு எங்க வீட்டுல பறக்கத்துண்டாம், அவ்வளவுக்கு எங்க ஊடு செழிப்பாம், அங்க அந்த அந்த வீட்டுல குழந்தை பாக்கியங்கள் உண்டாம், வீட்டுல இந்த செய்தாங்கள் பேபி சாசி வீட்டுல இருந்து வெளியாகுவாங்க. அதனால்தான் குரான் ஓதுங்கன்னு சொல்றது. மேலான தாய்மார்களை சகோதரிகள், அப்ப அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்களுக்கு இந்த வாழ்க்கை தந்திருக்கிறது, ஆகத்திலே வாழ்க்கை சம்பாதிக்கிறது நன்மையான காரியம் அதிக வாசிக்கு. எவ்வளவு செய்யமோ ஆகத்துக்கு தான் எங்களுக்கு தயாரி. சுபானல்லாஹ், துன்யால கொஞ்ச கால வாழ்க்கைக்கான எவ்வளவு தயாரி உண்டைக்கு, ஒரு வீடு கடை வாகனம் காணி இதில் கொஞ்ச கால வாழ்க்கைக்கு, மௌத்த போனா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுச்சோம், அப்படியே இருக்கும் நாங்க போயிடுவோம். அப்ப அந்த போகல என்னத்தை கொண்டு போறது, நாங்க செஞ்ச இந்த இபாதத்தை எங்களை உதவி செய்ய போடும். இந்த வீட்டில் இப்படி ஆயங்கள பள்ளி கட்டுப்போங்க, நாளைக்கு மௌத்து போற அவங்க பள்ளி கட்டு செட்டுத்தான் அவங்க கபருக்கு உதவி செய்ய போடும். அங்க எந்த மனைவியும் பேச்சு உதவி செய்ய மாட்டான், எந்த பிள்ளையும் பேச்சு அங்க உதவி செய்யாது. வாப்பாக்கு வாப்பாக்கு உதவி செய்யும் யாரு, பள்ளி கட்டு வச்ச காலத்து அது உதவி செய்யும். வாப்பா தொழுத தொழுத கபருல உதவி செய்யும், மகன் தொழுத தொழுத கபருல உதவி செய்யும், மகள் தொழுத தொழுத அந்த கபருக்கு உதவி செய்யும், மனைவி தொழுத தொழுத கபருல உதவி செய்யும், தாய் தொழுந்த தொழுகைகள் கபருல உதவி செய்ய போகுது, ஓதின குரான் திலாவத் உதவி செய்ய போகுது, செய்த திகர் உதவி செய்ய போகுது, பிடிச்ச நோம்பு உதவி செய்ய போகுது, கொடுத்த சக்காத் உதவி செய்ய போகுது, கொடுத்த சதக்காக்கள் உதவி செய்ய போகுது, செஞ்ச ஹஜ்ஜிகள் அங்கு உதவி செய்ய போகுது. எவ்வளவு நன்மையான காரியம் செய்வோமோ அதுதான் எங்களுக்கு உதவி செய்யும், எவ்வளவு பாவம் செய்வோமோ அது எங்களுக்கு உதவி செய்யாது, அது எங்களை நரகத்துக்கு தள்ளுறதுக்கு தான் உதவி செய்யும். எவ்வளவு படம் பார்ப்போமோ அவளுக்கு பாவம் கிடைக்கும், எவ்வளவு கதை பார்ப்போமோ அவளுக்கு கபூர்ல பாவம் கிடைக்கும், அல்ல பாவத்தை எழுதுவாங்க. எவ்வளவு மற்ற பெண்களை பற்றி புறம் பேசுவோமோ எங்களுக்கு பாவம் கிடைக்கும், கபூர்ல நஷ்டம். தேவையில்லாத விஷயங்களை பேசி பேசி நேரம் காலங்களை கணிப்போம்டா எங்களோட மலக்குமார்கள் எழுதி கொண்டே போவாங்க. அல்லாவுக்கும் ரசூலுக்கும் ஆத்தமான பேச்சுகள் பேசக்கூடாது. எப்ப அல்லாஹ் விரும்புவானோ அப்படியாப்பட்ட விஷயங்கள் எங்க வாழ்க்கையில கொண்டு வரும். ஆண்களும் தான் பெண்களும் தான், வீட்டிலே கூடிய ஆண்களும் நாங்க சொல்லணும், இப்படித்தான் நாங்க நீக்கணும், இப்படித்தான் எங்களை வாழ்க்கை அமைச்சுக்கொள்ளும், எங்களுக்கு உதவி செய்யறது சொல்லுங்க, எங்களுக்கு உதவி செய்யறது இருக்கு, எங்களுக்கு உதவி செய்யறது நாங்க பிடிச்ச நோன்புகள் நல்ல அமல்களுக்கு எங்களுக்கு உதவி செய்ய போது இதை நாங்க செய்வோம்னு சொல்லி ஒவ்வொரு ஆண்களுக்கும் நாங்க பெண்கள் நாங்க ஞாபகப்படுத்தணும். மாஷால்ல அவங்களும் அதிகமா பயங்கள் கேட்டுக்கொண்டு தான் போறாங்க, ஒவ்வொரு ஜும்மாவும் கேட்கிறாங்க. பெண்களுக்கு ஒவ்வொரு ஜும்மாவும் கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்ல, இந்த பெண்களுக்கு ஜும்மா பயன் கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்ல, பள்ளியில ஜமாத்துல தான் பயம் பண்ணுவாங்க. ஒரு ஆண்கள் அனுப்பி எங்க கேட்பாங்க பயன், பயன் கேட்டுட்டு வர சொல்லுங்க, மகரிப தொழுதுட்டு வந்துருங்கன்னு சொல்லாம மகரிப தொழுதுட்டு பள்ளியில இருந்து இஷாபுரம் பண்ற பயான கேட்டு வாங்கப்பான்னு சொல்லி அனுப்பும், கேட்டு வந்துடும் வந்ததுக்கு பிறகு அவங்கள்ட்ட கேளுங்க இந்த பயன் என்ன சொன்னாங்க, என்ன சொன்னாங்க பயன் கொஞ்சம் சொல்லுங்களே நாங்களும் அமல் செய்யறது அப்படி கேளுங்க. பெண்களுக்கு இந்த சந்தர்ப்பம் இல்லாததுனால தான் இப்படியான ஒரு ஏற்பாடு மாஷால மகல்லால இந்த பலந்தோட்ட பள்ளியில் ஏற்பாடு செய்யப்பட்டு மஷூரா பண்ணி ஒவ்வொரு மாசமும் இந்த பயன் நடந்து போறதுக்கு எல்லாத்தான தோப்பு செய்யணும். ஒவ்வொரு பெண்களும் ஆசையோடு ஆர்வத்தோடு வாங்க வாங்க, இதான் சந்தர்ப்பம், இப்படி செஞ்சு பார்ப்போம். ஏண்டா இப்ப அந்த லேடிஸ் பயான்கள் தாலிம்கள் சில வீட்டுல தாலி வாசிக்கிறதே இல்லை, தாலி புஸ்தகி வாசிக்கிறது லேடிஸ் ஜமாத்தில் வந்தா தான் பயன் நடக்கும், இல்லாட்டி இல்ல லேடிஸ் பயான்கள் செய்யறது குறை உப்ப குறவுண்டா அதுக்குரிய ஏற்பாடான அமைப்பு ஊடுகள் இல்லை அதனால அது குறவு. இப்ப பயன் பண்றது குறவு, அதனால தான் வீட்டுல தாலிம வாசிங்க என்று சொல்றாங்க, வீட்டுல தாலி வாசிங்க, ஆண்கள் பள்ளிக்கு வந்துட்டு போகல பயன் பண்ணாங்கன்னா கேளுங்க. இதுதான் விஷயம், வீட்டுல நல்ல விஷயங்களை பேசக்கூடிய வீடாகிற வீடுகளை நான் அமைச்சுக்கொள்ள, எங்களுடைய வீடுகளை மலக்குமார்கள் வந்து போகக்கூடிய வீடு அமாத்தம். காலையில சுபம் தொழுதுட்டு சுபவுல கதவை தொடர்ந்து வச்சுட்டு குரான் வந்துங்க, மலக்கு வந்துட்டு பார்த்துட்டு போவாங்க, மலக்குமார் வருவாங்க சுபோட இந்த வீட்டுல குரான் ஓதுற சத்தம் கேக்குது. மாஷா அல்லாஹ்,
அந்த ஊருக்கு ஊடகத்தை எல்லாருக்கும் பேர் சொல்லுவாங்க, யாருன்னா இந்தந்த ஊட்டுக்கு எல்லாம் போனோம், அந்தந்த ஊட்டுல குரான் ஓதுறாங்க, அல்லாட்ட பேர் சொல்லுவாங்க, இந்த வீட்டுல தூங்குறார்கள் அதே பேர் சொல்லுவாங்க. சுபோக்கு போறோம், கதவை தொடர்ந்து கொண்டு குரான் ஓதுறாங்க. இன்றைக்கு அதுக்கு மாற்றம், எங்கட முஸ்லீம்கள் ஊடெல்லாம் மூடி அந்நியர்கள் ஊடெல்லாம் திறந்து கோலம் போடுறாங்க, திரி பத்த வைக்கிறாங்க, திரிச்சு ஓதுறாங்க. நாங்க எல்லாரும் தூங்குறோம், குரான் சத்தமே இல்லை சுபோவுல. மாறிப்புற பார்த்தா ஊடெல்லாம் மூடி, ஊடெல்லாம் படமும் டெலிவிஷனும் பாட்டும் கூத்தும் கும்பலமாய் அல்லாஹ் பாதுகாப்பு. மாறிப்புறம் போதுங்க, சுபோபுறம் போதுங்க. இன்றைக்கு மாஷா அல்லாஹ் புள்ளல் மக்தபுக்கு வராங்க, மாறிப்புற குரான் வீட்டுல ஓத சொல்லுங்க, பெரிய பாக்கியம். அவங்க பள்ளியில போயிட்டு ஓதிட்டு வந்துட்டாங்க தானே, இங்க ஓத தேவையில்ல, அதனால அவங்க சும்மா இருக்கிறது அப்படின்னு விட்டுறவான. புள்ளல மக்த போயிட்டு வந்தோடைய வீட்டுல மாறிப்புறம் ஓத சொல்லுங்க, மாறிந்த திஷா வரைக்கும் குறைஞ்சது குரான் ஓத சொல்லுங்க. நேரம் காலத்தோட புள்ளோட தூங்க போடுங்க, அவன் சுபோக்கள் போகணும், மிஸ்கூல் போகணும், அவங்களும் படம் பார்த்துக்கொண்டு கதை பார்த்துக்கொண்டு அது பார்க்கவே கூடாது. பார்க்கறதுல என்ன லாபம், ஒரு நன்மையும் கிடைக்க போகுது. சில எத்தனையோ பெண்கள் கவலைப்படுவாங்க, அதை பார்க்கறதுக்கல்ல இதை பார்க்கற கவலை அல்லாஹ் பாதுகா. அந்த கவலை எப்படி நாளைக்கு அடுத்தவங்கள்ட்ட கேட்கப்படும். நீங்க அந்த கதையை பார்த்துக்கீங்களா, அதை சுட்ட சொல்லுங்களேன், யாரும் எப்படி முடிஞ்சிச்சு, அல்லாஹ் ஒரு நன்மையும் இல்லை. நாங்க நல்ல விஷயங்களை பேசக்கூடிய நாவுகளாக நாவுகள் ஆக்கும் அல்லாட்டு, அதுக்கு தான் பிரயோஜனம். அல்ல நாவ தந்திருக்கான்னு சொல்லி எதையும் பேசணும் எதையும் படிக்கணும் சொல்லி அப்படி எங்களை நாவ பயன்படுத்தக்கூடாது. இதை பேசினா எனக்கு லாபம், அல்ல இதை பேசினா விரும்புவார். அதுதான் பார்க்க, பாட்டு படிச்சா நன்மையா பாவமா, பாவம் கிடைக்கும். அதனால அந்த நாவாலும் திக்ரி செய்வோம், குரான் ஓதுவோம், தாலி வாசிப்போம், நன்மை கிடைக்கும். அல்ல தந்தைங்கிற கண்ணால நல்லதை பார்க்கிறதா பாவத்தை பார்க்கிறதா, நன்மையானது பார்ப்போம். குரானை பார்த்தா நன்மை, தாலி புத்தகத்தை பார்த்தா பார்த்து வாசிக்கிறதுனால நன்மை கிடைக்கும், அதுக்கு மாற்றமானதை பார்த்தா பாவம் கிடைக்கும். தேவையில்லாத பார்வைகள் அல்லாஹ். அப்ப எங்க ஒவ்வொரு உறுப்புகள் மூலமா நன்மை செய்யும். அல்ல கையை தந்திருக்கிறான், கையை மடக்கி விரிச்சி சுபானல்லா அல்ஹம்துலில்லா அல்லாஹ் அக்பர் எவ்வளவு நன்மை. அப்ப ஆஸ்பத்திரி வாழ்க்கையில் போறதுக்கு எவ்வளவு நன்மையோ அப்படியாப்பட்ட விஷயம் நாங்க செஞ்சு கொண்டே போவோம். எங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் அதுக்கு தான் வளர்க்கும். எவ்வளவு பேர் இருக்கிறான் குழந்தைகள் மாஷாஅல்லாஹ். ஆண்களை விட இன்றைக்கு பெண்கள் தான் கூட உள்ளது, பெண்களை விட பிள்ளைகள் கூட. ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் பெண்கள் பிள்ளைகள் எல்லாரும் நீங்க பெரும் பாதிப்ப எல்லாத்திலையும் நீ வரும், எல்லாரும் தொழுகையாலே வரும், எல்லாரும் இவ்வாறு செய்யணும், எல்லாரும் மௌத்து வரும், மௌத்துக்கு முந்தி வாழ்க்கையை மாற்றும். மௌத்தாவினா கபரு கொண்டு போயிட்டு அடைச்சிருவான், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு யாருக்கு எந்த ஒரு அமலையும் செய்யல. எவ்வளவு பெண்கள் போனாங்க கபருடைய வாழ்க்கை, என்ன கொண்டு போனாங்க, என்ன கொண்டு போனாங்க, ஒண்ணு கொண்டு போல, அவங்க செஞ்ச நன்மையை தான் கொண்டு போனாங்க. ஒரு மனிதர் ஒரு பாவம் செஞ்சா அதையும் கொண்டு போவாரு, ஒரு நன்மை செஞ்சா அதையும் கொண்டு போத்தான் போறாரு. நாங்க ஒவ்வொருத்தரும் எல்லாரும் அந்தந்த நேரத்துக்கு இபாதத்தை செய்யக்கூடியவன ஆயுதம். எத்தனை ஸ்கூல் போற பிள்ளை நினைக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, அவங்க ஸ்கூல் போயிட்டு வந்து அவங்களுக்கு ஓர் தொழுவது அப்படி நினைக்கிறாங்க. சில தொழுவுங்கன்னு சொன்னா அவங்க சொல்றது இப்பதான் ஸ்கூல் போய்க்கோங்க, அதனால தொழுவது மாஷால்லா ஸ்கூல் அசர் வரைக்கும் வச்சுக்கொண்டு இருக்கிறது. அசருக்கு பாவம் சொல்லதான் ஸ்கூல் வச்சுக்கிறாங்களா, மூணு மணி வரைக்கும் இல்ல, ஒன்னரைக்கு ஸ்கூல் விடுது, வீட்டுக்கு பிள்ளைகள் வரக்குள்ள ரெண்டு மணி ஆகுது, பிள்ளைகிட்ட கேட்கணும் பசியாண்டு ஓட்டா சாப்பாடை கொடுங்க, முத தின்னுங்க, தின்னுட்டு ஐம்பது வந்தாண்டு வர சொல்லுங்க. இல்ல பசி இல்ல, பசி இல்லம்மா அப்படின்ட்டா லைக் முதல்ல ஓர சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தின்னு. ஏ பசியோட தொழக்கூடாது, அது பசியோட தண்ணீரை கட்டினா இவருக்கு பசியுடைய சிந்தனை தான் வரும், அவ்வளவு சிரமம் தொழுந்து போயிட்டு சோத்து தாங்க சிந்தனத்துக்கு கேட்பார் அப்படி. அதனால தான் பசியோட தொழுவாங்க, அல்லாட சிந்தனையோட தொழுவதற்கு தான் சாப்பிட்டு தொழுவோம் பசியாயிரு. அப்ப இது ஸ்கூல் காரணம் வச்சு யாருக்கும் லோகர் தொழில் என்ற விஷயம் சொல்லல. நோரும் மாஷால்ல ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே எங்க பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி ஆண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி உடனே லோகர் தொழுவுன்னு சொல்லுங்க. அதுபோல கிளாஸ் போறாங்க, கிளாஸ் போகணும்,
படிக்கணும். சரியா பாருங்க, கிளாஸ் ப்ரோக்கனையும் பாருங்க, போயிட்டு வந்த பிறகு பாருங்க, புக்ஸ் எடுத்து பாருங்க, கிளாஸ் போனீங்களா, என்ன படிச்சீங்க, என்ன தந்தாங்க, படிச்சு எழுத வேலை தந்தாங்களா, என்ன எழுதினீங்க, எல்லாம் கேளுங்க, கொப்பியில பாருங்க. எங்கிட்ட புள்ள தானே போயிட்டு வராங்க, ஏ பார்க்க பயமா. வயது வந்த சில பெண்கள், வயது வந்த பிள்ளைகளும் போறாங்க, கிளாஸ் போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, பஸ்ல போறாங்க, நடந்து போறாங்க, கிளாஸ் போறாங்க. ஆனா கிளாஸ் போயிட்டு வந்ததுக்கு பிறகு தாய் தந்தையர் இருந்த பொறுப்பு இருக்கு, அவங்க கேட்கணும், படிச்சிருந்தாங்களா, மாசம் வந்தாங்களா, கொம்பி எடுத்துட்டு வாங்க பாக்குறதுக்கு. இல்லடா, ஒரு நாளைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த கிளாஸ்க்கு போயிட்டு, நேற்று மகன் வந்தாரா, நேற்று மகன் வந்தாரா, கிளாஸ்க்கு வந்தாரா, அப்படி கேட்கணும். கேட்காது என்ன நடக்கும், அவங்க கிளாஸ் போறன்னு போயிட்டு புஸ்தம் எங்க அவங்க எங்க அப்படி பாக்குறோம். வீணா போறாங்க, வீணா போறாங்க. இந்த பாவங்கள் நிறைஞ்சிருக்கவங்க காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கு. அதுக்கு மத்தியில் புள்ளல் கிளாஸ் போறாங்க வாராங்கன்னு சொன்னா நாங்க கொஞ்சம் பார்க்கணும். புள்ளல் சும்மா அப்படி விட்டு விட்டு விட்டுறப்படாது. ஆம்பளை புள்ளதா சரி, பொம்பளை புள்ளதான் சரி, ரெண்டு நாளைக்கு இருக்கா, மூணு நாளைக்கு இருக்கா, குறைஞ்சது நாங்களும் அவங்களோட போகணும். மாஸ்டர் போய் கேட்கணும், மாஸ்டர் நேற்று கிளாஸ் வந்தாவா, மகன் கிளாஸ் வந்தாரா நேற்று, அப்படி கேட்கணும். அவங்க அவங்களும் உண்மையை சொல்லுவாங்க, வந்தாரு போனான்னு சொல்லுவாங்க. இல்ல நாங்க கிளாஸ் அனுப்பி பேசாமல் இருப்போம், அவ போறாவா, எங்க போறா, வார, ஒண்ணு விளங்கா. ஆகினால எங்க பிள்ளைகள் கிளாஸ் போனாலும் கண்ணு கத்து மாறி நான் பாக்கிறோம். சில பிள்ளைகள் வாராங்க, கிளாஸ் போறது வராங்க, ஜோடி ஜோட வராங்க, எங்க வராங்களோ அல்லா வாங்க அல்லாப்பா. இது யாரு காரணம், தாய் தந்தையர் தான் காரணம். ஏன் அவங்களை விசாரிக்கல, அவங்களை பார்க்கல, மாஸ்டர்கிட்ட கேட்கல, பிள்ளைகள் நினைச்ச மாதிரி சும்மாவும் கிளாஸ் போறாங்க, சும்மா போற கிளாஸ் இல்ல, கிளாஸ் இல்ல, ஆனா போற. வீட்டுல உமாட்ட சொல்றது கிளாஸ் போறோம்மானு, பாப்பாட்ட சொல்றது கிளாஸ் போறன்ட்டு அல்லாவா எங்க போறாங்களோ அல்லாவுக்கு தான் தெரியும். கிளாஸ் தான் போறாங்க, கிளாஸ் இல்லாம சும்மா போனாங்கன்னா எங்க போறாங்க, அத பார்த்தோம். பார்த்து அவளை ஓனிங் பண்ணி அவங்கள என்ன செய்ய, படிக்கத்தான் வேணும், வாணுன்றதில்ல, தாய் தந்தையோட பொறுப்போட அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. தாய் தந்தையர் பிள்ளைகள் தாய் தந்தையில பராமரிப்பு கிராமக்கள விசாரிக்கப்படும், அதுதான் பயந்துக்கணும். பிள்ளைகள் எப்படி வளர்த்துறீங்க, எப்படி வளர்த்துறீங்கன்னு கேட்கப்படும். அதுக்கு நாங்க தான் காரணம், நல்ல முறையில் அவளை வளர்த்தெடுக்கிற பொறுப்பு எங்களுக்கு. ஆக மேலான தாய்மார் சொல்லுது, அந்த பிள்ளைகள் கிளாஸ் போனாலும் சரி, தொழுவைக்கு சாட்டு சொல்லிடா, அவன் நேர காலத்தில் வந்துட்டாங்கடா ரைட், அசர சொல்லுங்க. அதுக்கு பிறகு மகளிர் இஷா மருந்து நேரத்தோட திட்டு தூங்கினாண்டா இஷா பண்ண மாட்டாங்க. அப்ப ஒவ்வொரு பக்தருடைய டைமுக்கும் நாங்க எழுப்பாட்டோம், தூங்கினாலும் இஷா தொழுது தூங்க, இஷா தொழுது தூங்க, சுபோடை தொழுவ அது அறவே இல்லை, போகப்ப சுபோடை தொழுவ ஆண்களுக்கும் இல்ல பெண்களுக்கும் இல்ல, பெரிய நஷ்டம். சுபோடைய தொழுவ யார் இமாஜமானத்தோட சொல்லுவாங்க, பள்ளியில வந்து பெண்கள் வீட்டுல சொல்லுவாங்க, ஆண்கள் பள்ளிக்கு வருவாங்க, அவங்களுக்கு பாதிரோ நிதி வழங்கணும் நல்லா தரும். சுபோடைய தொழுவே இமாஜமானத்தோட சொல்லுவாங்க. கூதலான நேரம், தண்ணி கூதல், அந்த நேரத்தில் ஒழுவு இருக்கு, அதெல்லாம் பார்க்க மாட்டேங்குது. குளிர்ந்த நேரம் தொழுவு, அதை தொழுது கொள், உடம்பு சுத்தமா இல்ல சரி, தொழுக வேண்டியதா, உடம்பு சுத்தமா தொழுகிட்டுதான் சுத்தம், தொழுகித்தான் எங்களை சுத்தம் ஆயிக்கோங்கன்னு சொல்லப்படுது. ரமலானுடைய காலத்தில் இருந்தாலும் ரமலான்லையும் சட்டம் என்ன, சுபவுடைய அதானுக்கு முந்தி இங்க சுத்தம் ஆயிக்கோங்க, தொழுகைக்கு தொழுகைக்காகவே சுத்தமாக அதுதான் சொல்லப்படுது. மேலான தாய்மார் சோதல், அப்ப தொழுகைக்கு யாருக்கும் எந்த சாட்டு போக்கு சொல்லிடா, தலைவலியா, காய்ச்சலா, கண்ணு வழியா, தொலையலும் தொலையல் தொழுகை எல்லாம் மறந்து வச்சிருக்கிறார். சின்ன சின்ன காரணங்களுக்கு தான் இந்த தொழுகை விட்டு போட்டிருக்கிறார். தொழக்கூடாத காலத்துல தவிர எப்ப உடம்பு சுத்தம் ஆயிட்டோ அன்றைக்கு எல்லாரும் தொழுதே ஆகும், ஆண்களும் தான் பெண்களும் தான். இஸ்லாம் அது சுத்தமான மார்க்கம், அல்லாஹ் விரும்புறான், இஸ்லாத்துல சுத்தத்தை அல்லாஹ் விரும்புறான். அதனாலதான் அல்லாஹு தஆலா தொழுகைக்கெல்லாம் ஒவ்வொரு மனுஷனும் சுத்தமாகி கொள்வாங்க என்று சொல்லப்பட்டு. மேலான தாய்மார்கள் சோதர, அப்ப அந்த தொழுகையுடைய விஷயத்தை நாங்க அல்லாஹ் பயந்து கொள்வோம். சிலவங்க அப்படி தொழுவு உடுபட்டு இருந்தாங்க, சுத்தமாக இருக்கக்கூடிய காலத்திலையும் தொழாம அப்படி தொழுகையில் உடுபட்டு இருந்தால் அந்த தொழுகையை நாங்கள் கலாசிக்கு தொழுது கொள்வோம். சுண்ண தொழுகையை விட கலா தொழுவுமே கலா என்று ஒன்று இல்லை, எப்ப கலாவாவது எப்ப தொழிலையோ அன்றைக்கு அதுதான் கலா.
இந்த சில பேர் சொல்லுவாங்க கலாண்டு ஒன்று இல்லையா இருக்கிறாரு, அப்படி ஒன்று இல்லையே அப்படித்தான் பேச்சு, அப்படி ஒன்று நாங்களும் சொல்றோம் இல்லத்தான் ஏ தொழல்ல அதுதான் கலா. நேற்று அசர் தொழல்ல, ஏ தொழல்ல கண்டி போயிட்டு வந்து கொழும்பு போயிட்டு வந்து, அப்ப இப்ப அசர் என்ன செய்யறது உடுபட்டுச்சு, இப்ப என்ன செய்யுங்க இன்றைக்கு அதை தொழுதீங்க, நேற்று விட்டு அசர் கலா கலா தொழு அசரு கூட தொழிலும் சுண்ண தொழுவ தொழில பஜ்ஜிற்கு முந்தி ரெண்டரை காசு சுண்ண தொழும் பஜ்ஜிற்கு பிறகு சுண்ண தொழுவ இல்ல, இரவையில கடைசி தொழுவ வித்திரு தொழுவ அது கூட ஒரு தொழுக இல்ல. இன்னைக்கு எவ்வளவு பெண்கள் வித்திரும் தொழுறது இஷாக்கு பின்னால தூங்குவதை தூண்டி தொழக்கூடிய தொழுவ கடைசி தொழுவ வித்திரு தொழுவ தான், அது கூட ஒரு தொழுவையும் கடைசி தொழுவ வித்திரு தொழுவ தான். எப்படி நோம்புல அசரத் வித்திரு தொழிச்சாரோ இதே போல வீட்டுல பெண்கள் தனித்தனியே போறோம் வித்திரு தொழுது கொள்ளும் ரெண்டரை காத்தும் ஒரு ரகாத்து தொழுதுக்கோங்க. அதிசல வந்து யார் வளமையா வித்திரு தொழுது வருவாரோ அவர் கடன் இல்லாத நிலைமையில் உலகத்துட்டு மௌத்தாவா, ஆண்களும் தான் பெண்களும் தான் ஆபரி விஷயம். ஆ மேலான தாய்மார்கள் சகோதரி, அப்ப அந்த தொழிலுடைய விஷயத்துல எவ்வளவு தொழுவைகள் வாகனம்மா, தாச்சுத்துடைய தொழுகை சுந்தத்தான தொழுகை, எவ்வளவு பெண்கள் தொழுகிறோம், சிலவங்கள்ட்ட சுபமே இல்லை இங்கே எங்க தாஜ்ஜு, தாஜ்ஜத்துடைய தொழுகைக்கு இது சுபவுக்கு அதானுக்கு முந்தி தொழுகொள்ளும், அதானுக்கு முந்தி ஒருத்தர் ஒழுங்கெடுத்துட்டு வாராரு தக்பீர் கட்டின உடனே பாங்கு, தக்பீர் கட்டின உடனே பாங்குன்னு சொன்னா இவர் என்ன செய்யணும், இப்ப அவர் தொழுகை தொழுது கொள்ள வேண்டியதான், தொழுகை விடக்கூடாது தொழுகணும், பாங்கு சொல்லிட்டாங்க நாங்க நீயத்தை தக்பீரை கட்டிட்டோம் தாஜ்ஜத்து வந்து நன்மை கிடையாது, பாங்கு சொல்ல முந்தைய நேர காலத்தோடு எழுப்பி தாஜ்ஜத்தை தொழுத வந்து அல்லாஹ்வே சந்தோஷப்படுவான், தாஜ்ஜத்துடைய நேரத்தில் அல்லாஹ்வுடைய முதல் வானத்திலிருந்து கடைசி வானத்துக்கு வாரான் சகோதரர்கள், முதல் வானத்திலிருந்து கடைசி வானத்துக்கு அல்லாஹ் உருப்படித்த வாரான் வந்து கேட்கிறான் உங்களுக்கு என்னமோ தேவையா கேளுங்க தாரே பாமன்னு கேட்கிறீங்களா கேளுங்க மன்னிப்பே அல்லாஹ் கேட்கிறான். அந்த நேரத்தில் நாங்க எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிறோம், ரமலான் காலத்தில் மாத்திரம் தான் சிலவங்க தாஜ்ஜு தொழுறாங்க, அதுக்கு பிறகு அவங்கள்ட்ட தாஜ்ஜத்துக்கு இல்ல சுபமும் இல்ல, தாஜ்ஜ தொழுகையிலே இது சுண்ணத்தான தொழுவ, கபருக்கு வெளிச்சத்தை தரும், கபருல வெளிச்சத்தை ஏற்படுத்தும் தாஜ்ஜத்துடைய தொழுவ. அதனால இன்ஷால்லா பெண்கள் நீயத்து வைங்க தாஜ்ஜ தொழுவது, தாஜ்ஜத்தே எலும்ப பழவங்க அதான் 3:44 பாங்க 4 எலும்புங்க போதும் மாஷால்லா, இல்ல நாளை கால் கிளம்புங்க 10 ஒரு 2.5 தொழுது குறையும், எப்படியோ அதானுக்கு முந்தி தாஜ்ஜத்துடைய தொழுது 2.5 குறைஞ்சது கூடினது எவ்வளவு தொழில் 100 தொழில் 100 தொழில் தாஜ்ஜ தொழில். ஆனா வளமையா தொழுது வர பெண்களும் ஈப்பீங்க, வளமையா எத்தனை காத்து தொழுது வாரீங்களோ அத்தனை காத்து தொழுதுக்கோங்க, வளமையா செஞ்சு வராமல் அல்லாவுக்கு நீங்க விருப்பம். இது நாங்க தொழுதே இல்ல இன்றைய இந்த ஆரம்பிச்சிருந்தா இந்த நீங்க மாசால எத்தனை பேர் எழுபடி எத்தீங்களோ எல்லாம் வச்சு எழும்புங்க, பஸ்ஸுக்கு போறதுக்கு எல்லாம் வைக்கிறாங்க, மறந்துடுங்க கிளினிக் போறதுக்கு எல்லாம் வைக்கிறாங்க, கிளம்பி போறாங்க நேர காலத்துல சில ஒரு நாளைக்கு முந்தி வந்தே ஹாஸ்பிட்டல தங்கி துண்டெடுக்க தாஜ்யத்துக்கு எல்லாம் காணும். இந்த மாஷால எல்லாத்துக்கிட்டே போனி போன் ஏன் போனி எல்லாம் வச்சா மாஷால எழுதியாச்சு, கொஞ்சம் சோதரம் தான் சைத்தன் அப்படிதான், இன்னும் கொஞ்சம் டைமிங் இன்னும் கொஞ்சம் டைமிங்னு அப்படியே 7 வரைக்கும் தூங்க போட்டுவாங்க, அப்படி இல்லை சைத்தான முறியடிக்கக்கூடிய தொழுக, சைத்தானுடைய முகத்தை கருப்பாக்கும் தொழுக. அதனால இன்ஷா அல்லாஹ் நான் ஒவ்வொருத்தரும் தாஜ்ஜத்துடைய தொழுகையும் தொழுவத்து நீயத்து தொழுதுவாங்க, மூஞ்சில பிரகாசம் உண்டாம் அல்லா தாலா தொழுகையின் மூலமாக, நாளை கேமத்துறை நாளை உழுவலின் மூலமாக நடிசல்லா சொன்னாங்க ரொம்பத்தை நான் அவசரம் அடையாளம் கண்டுகொள்வேன், ஏன் மூஞ்ச கழுவுறாதி மூஞ்சி இன்ஷா அல்லாஹ் கேமத் நல்ல பிரகாசிக்கும், எவ்வளவு மூஞ்சி கை கால் காது எல்லாத்தையும் கழுவுறார் ஒருவருக்க போல கழுவின உறுப்புகள் கியாமத்துடைய நாளில் பிரகாசி சுபானந்தா. அது சின்னவங்க பெரியவங்க பெண்கள் ஆண்கள் வித்தியாசம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் படைச்சிட போகலாம், எல்லாத்துக்கும் ரிஸ்க் தாரா அவன் தான், எல்லாத்தையும் ஒரே பார்வையில் அவன் தான் பார்க்கிறான், அவன் தான் எங்களை உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான், எங்களை உமா பாப்பா தாய் தந்தர்கள் எல்லாரையும் அல்ல தான் அனுப்பியிருக்கிறான், எல்லாரையும் அல்ல தான் எங்களுக்கு இப்ப எங்களுக்கு தந்துக்கிற பிள்ளை அது யார் தந்தது அல்லா தந்திருக்கிறான், அல்லாஹ் சொல்ல நாங்க தான் உங்களை வெளியாக்கிறோம், அல்லாஹ் அக்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ, உங்களை நாங்க தான் தாயிலே கற்பரையில் வெளியாக்கிறோம், வெளியாக்கணும் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஆக்கம் தெரியாது அறிக்கை தெரியாது
கத்திரிக்காகட்டும் தெரியாது, கோந்திக்காகட்டும் தெரியாது, ஒன்றும் ஆக்கவே தெரியாம படைச்ச அல்லாஹ் இப்ப எங்களுக்கு சுபானல்லாஹ் தெரியாம போக்கியாங்க, சோறாக்குறாங்க, அழகா ஆக்குறாங்க, மாஷா அல்லாஹ் டேஸ்ட் ஆக்குறாங்க. அல்லாஹ் பிறந்தோம் இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, உம்மா யாருன்னு தெரியாது, வாப்பா யாருன்னு தெரியாது, மகன் யாரு யாருன்னே தெரியாது, எல்லாம் ஒண்ணுமே தெரியாது உங்களுக்கு. நாங்கத்தான் உங்களுக்கு எல்லாத்தையும் படிச்சு தந்தோம், அல்லாத்த எங்களுக்கு எல்லாத்தையும் கற்று தந்திருக்கலாம். ஆஹ் தாய்மார்கள் சோதரி, அப்ப நாங்க எல்லாத்துக்கு நன்றி செலுத்தணும். இப்ப பாருங்க, ஒவ்வொரு தாய்மார் இந்த இடத்துக்கு வந்திருக்க கூடிய ஒவ்வொரு பெண்களை சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ் தந்த கால் எடுக்கணும், நாங்க இங்க வந்திருக்கிறோம், அவன் தந்த கால், அவன் நாடு இருக்கிறான், அவன் நாடு போய் நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். வராத பெண்கள் வீட்டுல இருப்பாங்க, அவங்களுக்கு அல்ல நாடு இல்ல, அல்ல நாடின பெண்கள் இங்க வந்து இருக்கீங்க, வந்ததுனால நல்ல விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கோம். இப்ப வராதவன் போயிட்டு சொல்லு, இல்ல நாங்க பொறுப்பு தான், எப்ப நாங்க நல்லதை விரும்புறோமோ அதை மற்ற மக்களுக்கு விரும்ப வைக்கும். அவங்க தான் உண்மையான பூமிங்க, நாங்க நல்ல விஷயம் கேட்டு விட்டு போக போறோம், வீட்டு போயிட்டு இந்த விஷயம் பேசணும், ஞாபகப்படுத்தணும். இப்படி எல்லாம் சொன்னாங்க, நாங்க எல்லாரும் இபாதம் செய்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட ஊடுகளை வெளிச்சமாக்குன்னு சொல்லுங்க, தொழுகை மூலமா. அப்ப வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் தொழுதாங்கன்னா ஊடு வெளிச்சம். ஆண்களுக்கு வீட்டுல தொழுறதுக்கு அனுமதி இல்லை, அவங்களை பள்ளிக்கு அனுப்புங்க, கடைக்கு அனுப்புறீங்களே, கடையை துறங்க, சீனி வாங்கிட்டு வாங்க, அதை வாங்கிட்டு வாங்க, இதை வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்புறோமே. அதே போல அவங்களை பள்ளிக்கு போயிட்டு சுபோ தோத்துட்டு வாங்க, அசர தோத்துட்டு வாங்க, மாரிக தோத்துட்டு வாங்க, இஷா தோத்துட்டு அனுப்புங்க. எல்லா ஆண்களையும் பள்ளி கண்டு, வயது வந்த ஒவ்வொரு 10 வயசுக்கு மேல இருந்து கூட எல்லா ஆம்பளையும் பள்ளி கண்டு தொழுகிறது. எந்த ஆம்பளையும் தொழுவு இல்லாம நீக்கப்படாது, மேதி சுத்தமா இருக்குதா அல்ஹம்துலில்லாஹ் தொழுதுட்டு வாங்க. அவன் சொல்லுங்க, மௌத்தா பேட்டா தொலை கிடைக்காதப்பா, அவன் தொழுதுட்டு வாங்க, ஏ பயமா, அப்படியாவது நாங்க சொல்லுவோம், மௌத்தாயிட்டா தொழுவது இல்லாம இருக்கு. அதனால தொழுவுடைய விஷயத்துல பெண்கள் ஆண்களுக்கு உதவியா இருக்கு, அனுப்புங்க பள்ளிக்கு, மாஷால்லா பெரிய பள்ளி, ஆரம்பத்தில் இந்த பள்ளி இல்லை, இப்ப தொழுகிறதுக்கு மாஷால்லா அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் இடம் இருக்கு, பள்ளிக்கு ஆட்கள், பள்ளிக்கு ஆட்கள். அதனால இன்ஷால்லா வராத ஆண்களை பள்ளிக்கு அனுப்புங்க, ஒவ்வொரு வகுப்பு அனுப்புங்க, உங்களுக்கும் நன்மை கிடைக்கும். கணவர் தொழுதுட்டு துவா கேட்பார், நன்மையில பங்கு வரும். மகன் தொழுதுட்டு துவா கேட்பார், மகன் துவால பங்கு கிடைக்கும். பாப்பா தொழுதுட்டு துவா கேட்பார், பாப்பா துவால மகளுக்கு உமாக்கு பிள்ளைக்கு எல்லாரும் நன்மை கிடைக்கும். அதே போல நீங்களும் வீட்டுல தொழுதி கணவனுக்கு துவா கேளுங்க, அல்லா தாலா எல்லாத்தையும் கபூல் செய்யறான். கணவன் மனைவிக்கு செய்யற துவா எந்த திரையும் இல்ல, கபூல் செய்யப்படும். மனைவி கணவனுக்கு செய்யக்கூடிய துவா, பிள்ளைகள் தாய் தந்தைகளுக்கு செய்யக்கூடிய துவா, தாய் தந்தைகள் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய துவா எந்த திரையும் இல்ல, அல்லா இடத்துல கபூல் கபூல் செய்யப்படும். அதனால இன்ஷா அல்லாஹ் நாங்க ஒவ்வொருத்தரும் வீட்டுகள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் துவா செய்யணும், ஒவ்வொருத்தரும் துவா செய்யணும். அடுத்தது நாங்க சொல்லக்கூடிய தொழுகையை எல்லாம் கபூல் செய்யணும், கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாம் பொழுது கொள்ளணும்னு சொன்னா, எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஹலாலானது நாங்க சாப்பிடுவோம், ஹலாலான முறையில். ஹராத்த சிந்தா துவா கபூல் இல்ல, தொழுவை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதே. அடுத்து விட்டு ஆட்கள்கிட்ட வீட்டுல உள்ள குடசிக்காவை ஆக்கி நாங்க நல்லா திண்டு டேஸ்ட் பார்த்தா அது நன்மை கிடைக்குமா? அது கூட தொழுகிறார், அல்லாஹ் அக்பர் தொழுகிறேன், துவா கேட்கிறேன், துவா கபூலாவா? தெரியாம திண்டுட்டா இன்ஷா அல்லாஹ் மன்னிப்பு கேட்டுருவோம், அல்லாஹ் அல்லாஹ் மன்னிப்பான். தாக்கத்துல இருந்து அழுவுங்க, அல்லாஹ் நான் இப்படி எல்லாம் செஞ்சுட்டு நீ தானே மன்னிக்க, துவா கேளு, அல்லாஹ் மன்னிப்பான். தெரிஞ்சிருச்சுல இது கூட செய்யவே வாங்க. அடுத்த வீட்டுல யாரும் இல்லாட்டியும் பரவாயில்ல, உலசிக்காய் வாங்கினாலும் சரி, பிளாக்கா வாங்கினாலும் சரி, பப்புக்கா வாங்கினாலும் சரி, ஈரோ பிளாக்காய் என்ன இருந்தாலும் சரி, சாப்பிடக்கூடிய இந்த சாப்பாடு வகைகளும் அடுத்த வீட்டு மக்களுடைய அனுமதி இல்லாமல் எடுக்க வேண்டாம். எடுத்து சாப்பிட்டோம்டா ஹராத்து தின்றுவோம். பிள்ளைக்கும் சொல்லிக் கொடுக்கணும், அடுத்த வீட்டு மரத்துல இருந்து மாங்காயம் கொண்டாடவே பேரக்காய் ஹராம். செலவு வெள்ளோடு போய் குறைக்கி வருவாங்க, அவங்க காணாம குறைக்கி வந்துருமா, உமா அவசரமா திங்குவாப்பான்னு சொல்லி கொடுப்பான், அவசரமா திங்கு, ஏ அடுத்த வீட்டுக்காரன் கண்டா கையை வச்சுவான், அப்படி அவசரமா திங்கு முடிக்குவாங்க, எல்லாம் பாக்குவாங்க. அவசரமா திங்க சொல்லல, அவசரமா கொண்டு போயிட்டு வீசிக்குவாங்க, அவசரமா கொண்டு போயிட்டு அடுத்த வீட்டுல போட்டு அப்பா எங்கடா வீட்டு மரத்து மாங்காய் சொல்லுவோம். உமாவும் திண்டு, பிள்ளையும் திண்டு, வாப்பாவுக்கு திங்க கொடுத்து வாப்பாவும் டேஸ்ட் பார்த்து பார்த்து நல்லாக்கிட்டா இன்னாச்சு குறைக்கிட்டுவான்.
அல்லாஹ் பாதுகாக்க. ஹராத்த திங்கிறதுக்கு நாங்களும் பழக கூடாது, புள்ளைகளுக்கும் பழக கூடாது. புள்ளை சொன்ன கொண்டு போய் வீசிட்டு அவன் அப்பா புள்ள ஸ்கூல் போகல சொல்லி அனுப்பணும், ஸ்கூலுக்கு போற முடியும் பிறகு போறான். அடுத்தவனை மாங்க மரத்துல வாங்கா போறான், ஜம்புக்கா போறான், பேரக்கா போறான், பிக்கிறான், திங்கிறான். அல்லாஹு அக்பர். எங்கேயாவது கொஞ்சம் தேங்காய் போடுவான், ஊட்டுக்கு போய் கொண்டு வேலைக்குப்படா. நாங்க முஸ்லீம்கள், எங்களுக்கு ஹராம் ஹலால் தேர்தல் ஆகிடும். மேலான தாய்மார்கள் சகோதரிகளே, எந்த வீட்டுல இருந்தாலும் சரி, எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஹலாலான உணவு இருக்குதா, அதுதான் ஹலால். கேட்கக்கூடிய துவா கபூல், சொல்லக்கூடிய தொழில் எல்லாம் ஏற்றுக் கொள்வான். கணவன் வாங்கி தராத சாப்பாடு வகை வீட்டுல சமைக்கப்படாது. நீங்க வாங்க பரவாயில்ல, வாங்கி சாப்பிடுங்க. அது இல்லாம அடுத்தவோட தாண்டில இருந்து ஒட்டு எடுத்துட்டு வந்துருவாங்க. சொல்லாம் சொல்லாம் கேட்கடுங்க, வாங்க கேட்கடுங்க. புலசி கவுண்டு முழுந்திருக்கு, புலசி கவுண்டு முழுந்திருக்கு. வீட்டுக்கு போய் பாத்தீங்க, கேட்கறதுக்கு அந்த வீடு மூடி, அந்த வீடு மூடி. அவங்க எங்கேயோ போயிட்டு அவங்க வீட்டுல பூட்டு போட்டு அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு இருந்தாலும், அந்த புலசிக்காக நாங்க சொன்ன காரணம் இல்ல, எங்களுக்கு எடுக்கப்படாது, எது கேளாது. செய்யவில்லை. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, ரோட்ல போறீங்க, 1000 ரூபாய் சல்லி குளிஞ்சிருச்சு. வீட்டுல 250 சீனி வாங்குறது கூட சல்லி இல்ல, 1000 ரூபாய் குளிதி. இப்ப என்ன செய்யறது, என்ன செய்யறதா, அப்படியே வச்சிட்டு போங்க. எங்களுக்கு கையில எடுக்கவே இல்லை, 1000 ரூபாய் இல்ல, 10000 ரூபாய் தான் எடுக்க. அநியாயமா இருக்கிற, அநியாயமா போட்டு பரவாயில்ல, வேற யாரும் சொல்லி எடுப்பாங்க, எடுக்கட்டும் பரவாயில்ல. நாங்க கட்டா எடுக்கப்படாது, எங்களுக்கு அது ஹராம், சொல்லப்படாது. அது 1 ரூபாவா இருந்தாலும் ரோட்ல கண்டா ரோட்ல இது முந்தனாத்த 100 ரூபான்னு குறைட்டு வந்தார் எங்க ஊர்ல. இது விளங்குறதுக்கு சொல்றேன், நல்லா விளக்கம் உள்ளவர். 100 ரூபான்னு கொண்டு வந்து என்னதான் கேட்டாரு, அதுல வெள்ளையோட 100 ரூபான்னு குறைக்க நின்றார். திருச்சி கொண்டு வெள்ளையோட 100 ரூபான்னு குறைக்க நின்றார். நான் ஏன் குறைக்கிறீங்க, கொண்டு போயிட்டு போடுங்க, எடுத்த இடத்துல கொண்டு போய் போடுங்க. அவர் என்ன சொல்றாரு, நான் போந்தேன், குறைக்கி போந்தேன். ஏன் போந்தீங்க, சௌகாரமாவது வாங்கி வச்சா டொய்லெட்டுக்கு கை கழுவேதுமே அப்படின்ட்டா. நாங்க சொன்னோம், டொய்லெட்டுக்கு போயிட்டு வந்து அந்த சௌகாரத்துல கையை கழுவினாலும் ஹராம் தான், பாதிக்கே இல்ல, ஹராம் ஹராம் தான். சௌகாரத்தை பாதிக்கல, வேற 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 எந்த விஷயத்துக்கு பாதிக்கவே இல்லாத புறக்காம இருந்தா சப்ஜெக்ட் முடிஞ்சு. புறக்கிட்டீங்க என்ன செய்ய, கொண்டு போய் புறக்கிறதுல போட்டு வாங்க, போட்டு வந்தா இப்படி செய்தால் விடமாட்டான். புறக்கிறது எப்படியா திங்கதான் வைக்கமாட்ட, அல்லது ரோட்ல குறைக்கிறத கொண்டு பள்ளிக்கு போடவும் இல்லையா, போட்டாலும் நன்மை கிடைக்காது. அது யார தலையோ தெரியாது, அதை விட நல்லா புறக்காம இப்படி தெரியாத நல்ல விஷயம் நல்லா செஞ்சிருப்போம். ரோட்ல புரிஞ்சதை குறைக்க திண்டிப்போம், வீட்டுல தான் சந்தி முடிந்தாலும் கேட்கணும். வீட்டுல தள்ளி முடிந்திருக்குது 1000 ரூபாய்க்கு, யார் தேவந்த வீட்டுல சொந்தக்காரங்க வந்து பேசிப்பாங்க, அவங்களையோ தெரியாது, வீட்டால் கட்டையோ தெரியாது. எதை நான் கேட்டு செஞ்சுட்டு போனா நன்மை கிடைக்கும், கேட்காம நாங்க ஹராலாக்கி கொண்டா அது ஹராமா போயிடுச்சு. அதனால மேலாண் தாய்மார சொல்லி எங்களுக்கு இஸ்லாம் எல்லா வழிமுறையும் சொல்லி தந்திருக்கு. ஆசிரத்துல நாங்க வெற்றி பெறணும்னா ஹராம் ஹலால் பேரப்படும், எங்களை இபாதத்தில் நாங்க அழகா செஞ்சு கொள்ளும். பெண்கள் அழகான முறையில ரோட்ல போகல, பெண்கள் தன்னையை மறைச்சு கொண்டு போகலாம், கொண்டே அப்படி விரிச்சு போட்டுக்கொண்டு பேய் பூத்து ஆடிக்கிட்டு போகப்படா. அது என்ன, அது அப்படி போக சொல்லல, தலைக்கு இஜாப் போட்டுக்கோங்க, பர்தா போட்டுக்கோங்க, இந்த இஸ்லாம் சொல்லு. இன்னைக்கு எவ்வளவு பெண்கள் லோகம் அந்நிய மக்களை போல சிலவங்க நீக்கிறாங்க, கனிமா சொன்ன பெண்கள் நீக்கிறாங்க, பித்தா உடிச்சு கொண்டு போறாங்க, உடுப்புகளை பார்த்தா அப்படி உடுக்கிறதே இஸ்லாம் அனுமதிக்கலை. பெண்கள்ட உறுப்புகள் விளங்காத அமைப்புல நாங்க எங்களை ஆடைகளை நாங்க அணிந்து கொள்ளப்படும். சின்னத்துல இருந்து எங்களை பிள்ளைகள் அப்படித்தான் பழக்கும், மேனியல் விளங்கக்கூடிய அமைப்புல எங்களுடைய உறுப்புகள் இருக்கப்படாது. ஆண்களும் தான் பெண்களும் தான், ஆண்களும் பிட்டான் உடுப்பு கொடுக்கப்படாது, பெண்களும் பிட்டான் உறுப்புகள் கொடுக்கப்படாது.
ஆண்கள் கரண்டைக்கால் கீழால் ஒடுக்கப்படாது, பெண்கள் துடுப்பு கரண்டைக்கால் கீழால் தான் இருக்கும், அதுக்கு மேலால வந்துடப்படாது. மேலான தாய்மார் சொல்லி உடைகளை பார்த்து மக்கள் இஸ்லாத்துக்கு வருவாங்க. இன்னைக்கு எவ்வளவு பேர் சுபானல்லாஹ் பர்தா போட்ட பெண்களை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. எவ்வளவு அல்லாஹ் ஒவ்வொரு பெண்களும் பர்தாவுடைய நியத்தை பர்தா போடணும், முகத்தை மறைக்கணும். எங்கட முகம் எங்க கணவருக்கு மாத்திரம் தான், எங்கட முகம் எங்க உட்டுக்கு மாத்திரம் தான், வெளியில யாருக்கு தெளிப்படப்படாது. அப்படி ஒரு வாழ்க்கை கொண்டு வாங்க, சந்தோஷமான வாழ்க்கை எல்லாம் தான் தருவோம். இன்றைக்கு சர்வசாதாரணம் எல்லாரும் எல்லாம் பாதுகாப்பு மேலான தாய்மார் சொன்னது, நாங்க இந்த வாழ்க்கை நாங்க அல்லாஹ் ரசூல் விரும்பக்கூடிய முறையில் அமைச்சுக்கணும். பெண்களுக்கு டெலி கொடுக்க அனுமதி இல்லை, சின்ன பிள்ளைகள் பிரச்சனை இல்ல, பெண்கள் வயது வந்த பெண்களும் டெலி கொடுப்பு கொடுத்துக்கொண்டு ஆண்களை போல பெண்கள் கொடுத்தாங்கன்றாங்களும் நஷ்டம். இஸ்லாம் அதை விரும்புதில்லை, இஸ்லாம் தடை செய்து. நபிசல்லா சொன்னாங்க ஒரு காலம் வரும், அந்த காலத்துல ஆண்கள் பெண்களை போன்று இருப்பார்கள் என்றார், பெண்கள் ஆண்களை போன்றும் ஆண்கள் பெண்களை போன்று இருப்பாங்கன்னு சொன்னாங்க. இந்த காலத்துல இருக்கிறாங்க, உங்களோட ஊற்றுல இருப்பாங்க பெண்களை போல ஆண்கள். பாருங்க கொஞ்சம், பெண்களை போல ஆண்கள் எப்படி தெரியுமா, அவர் கையில எல்லாம் காப்பு போட்டிருப்பார், கையில காப்பு கொண்ட வளர்த்து பூல்பேக் போட்டு சிலவன் ரப்பர் போட்டு ரப்பர் பேண்ட் அது போட்டுக்கலாம் கொண்டைக்கு, அப்படி எல்லாம் இருக்கப்படாது. அப்ப ஆண்கள் ஆண்களை போட்டு, பெண்கள் பெண்களை போட்டிருக்கணும், ஆண்கள் பெண்களை போட்டு கையில காப்பு கழுத்துல மாலை போடுறது இஸ்லாம் தடை செஞ்சிருக்குது. நபிசல்லா போட சொல்லல, யாராவது எங்கட வீட்டுல இருக்கக்கூடிய எங்கட மகன்மார் அல்லது எங்க நான தம்பிமார் அப்படி எங்கட புள்ளவர்கள் யாராவது அப்படி ஆம்பளை புள்ள போட்டுருந்தா இந்த கள்ளட்டு அப்பா அசிங்கமா இருக்கு, பொம்பளை போடுறது இல்லையா மாலைன்னு சொல்லி கழட்டிடுங்க. அவர் சொல்லுவார் உமாக்கு, உமா நான் வெள்ளியில போட்டிருக்கிறேன்னு சொல்லுவார். வெள்ளியில போடுறது சுண்ணத்தில் ராஜா, மாலை அணிந்தாலும் மோதிரம் போட மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டிருக்கு. நபிசல்லாத்துல மோதிரம் மட்டும்தான் போட்டாங்க, நபிசல் தான் கல்யாணம் முடிச்சாங்க, பதினோரு கல்யாணம் எங்கேயாவது வெள்ளி மாலை போட்டிருக்கான்னு கேளுங்க. அவன் மாலையே போடுங்க, ஒரு மோதிரம் போட்டிருந்தான் அவ்வளவுதான், வெள்ளியில செஞ்ச ஒரு மோதிரம், அதுக்கு மட்டும்தான் ஆண்கள் அனுமதி. காப்பு போட்டு மாலை போட்டு சிறவை காதும் குத்தி அல்லாஹ்வு இப்ப மாஷால்லா குறைஞ்சிருச்சு. சொல்லி சொல்லி நீ வளர வளர ஹக்கு வரக்கூட பாத்தியில் அப்படி இல்லாம பெண்களை பார்த்து அவங்களும் டிஷர்ட் அடிச்சுக்கொண்டு டெனிங் போட்டுக்கொண்டு அப்படி பெண்கள் போனாங்கன்னா அவங்க ஆண்களை போல டிஷர்ட் போடுற யாரு ஆம்பளை, டெனிங் குடிக்கிற யாரு ஆண்கள், ஆண்கள் பெண்கள் கொடுத்தா அப்ப யார போல ஆண்களை கொண்டு அப்படி மாறி கொண்ட வெட்டுறது. அப்படி ஒரு டிசைன்ல ஆண்களை போல பெண்கள் கொண்டே வெட்டினாங்கடா, என்ன வித்தியாசம் ஒன்றுமில்லை. அல்லாஹ் மேலான தாய்மார் சொல்றது அப்படியாப்பட்ட விஷயங்கள் நாங்க எங்களை பாதுகாத்துக்கோ, நாங்க எங்களை பாதுகாக்கணும், எங்க பிள்ளைகளை பாதுகாக்கணும். முடி வெட்ட போனா பிள்ளைகள பெசங்க ஒவ்வொரு பெசன்ல முடி வெட்டுறாங்க, யாரு வெட்டுறது யாரு வெட்ட சொல்றது, வீட்டுல இருக்கிற உமாவும் பாப்பாவும் தான் சொல்ற. மானுக்கு இப்படி வச்சுக்கோ, மானுக்கு இந்த முறையில் வெட்டுக்கப்பா நல்லா ஆயிக்கும், அந்த கட் வெட்டுங்க இந்த கட் வெட்டுவாங்கன்னு சொல்லி வெட்டிட்டு வந்தா அது யாருந்த கட், யவுதி நசராணியுடைய கட். சில முடி வெட்டி மாறி வீட்டுல இருப்பாங்க சிலவங்க ஆம்பளை முடியுமா லைனா ஒரு கோடு ஒன்று போட்டுப்பான் தலையில, என்னமோ நோயாளி மாறி பெண்டேஜ் போட்டு மாறி அந்த கோடு, அப்படியெல்லாம் ஈக்கப்படாது. தலைமுடி அழகா வெட்ட சொல்லுங்க, ஒரே லெவல்ல தலைமுடி இருந்தா அதுதான் நட்டு, அதுதான் நபி விரும்பினது. ஒரே லெவல்ல தலைமுடி இருக்கணும், கொஞ்சம் வளைச்சி கொஞ்சம் வச்சு அதெல்லாம் நபிக்கு விருப்பம் இல்ல, நபி சொல்லா சாப்பிடி வெட்டுங்கன்னு சொல்லவும் இல்லை. அதெல்லாம் சொன்னதுக்கு மாற்றம் எங்கட பிள்ளை நாங்க இப்ப இருந்தே நீனோட வழக்க பாங்க, பிள்ளைய சொல்லுவாங்க அம்மா அப்படி வச்சுக்கலே இப்படி வச்சுக்கலே வாக்கு அப்படி வச்ச சொல்லுங்களே வாக்கு நாங்க தான் சொல்லணும், அப்படி இல்ல மான் முடி இப்படிதான் வெட்டுறது இஸ்லாமானாலும் இருக்காங்க, அது சிங்கிள் ஆக்குது அது களிமா சொல்லாதவங்க, அது அவளுக்கு எப்படி வெட்டு அவள் சொர்க்கம். செலுன்ல போயிட்டு பாருங்க முடி வெட்ட போன அங்க பொட்டோவை போட்டிருப்பான், அந்த பொட்டோ யாரும் எல்லாம் முஸ்லீங்களா எல்லாம் யவுதி நசராணி, அதை பார்த்துதான் எங்கடா சொல்லணும் அப்படி வெட்டுக்க இப்படி வெட்டுக்கா. அப்ப யாரு நாங்களும் யவுதி நசராணியை பின்பற்ற போல ஆயிடும் அல்லா பாதுகாக்கும். எங்களுக்கு ரவிசல்லாசு முறை சொன்னாங்க தாடி வளருங்க, கள்ளமுடிய ஒரே பெட்டர்ன வெட்டுங்க, மீசைகளை கத்திரிங்க அப்படின்னு ரவிசா சொன்னாங்க. நெவம் வெட்டுறது சுண்ணத்து, ஆண்களுக்கு தான் பெண்களுக்கு தான் நெவம் வெட்டும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அசருக்கு போறோம், ஜும்மாவுடைய நாள் அசருக்கு போறோம்னு ஆரம்பம். இப்ப நீங்க நெவம் வெட்டும் சுண்ணத்தான முறையில பேணி அழகா நெவத்தை வெட்டி புதைச்சோடும், அதுதான் சுண்ணத்து. வீசுறதல்ல
புதைக்கணும், புதிய தோண்டி அதை புதைக்கணும். சில பெண்கள் நிறைவேற்றாம இருப்பாங்க, வித்துங்க நிறத்தை வைக்கிற சுண்ண. ஒருத்தர் குடிப்பு கடவுள்டா குடிப்பை நிறைவேற்றிட்டு நிறத்தை வைக்கணும், அதுதான் சுண்ண. குடிப்பு கடமையாயிருந்தவங்க நிவத்தை வெட்டி குளிச்சிருக்கா நிவத்தை வெட்டணும், குளிக்கும் போது நிவமெல்லாம் வெட்டக்கூடாது. ஆண்கள் தான் பெண்கள் தான் எல்லாரும். இந்த விஷயங்கள் நாங்க கேட்டு கேட்டு படிக்கணும். தொழிலில் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, குழு முடிக்கிற விஷயங்கள் இதெல்லாம் உலமா கேட்டு கேட்கணும். அதற்கு பாட்டு பள்ளி நிற்கிற அதற்கு கேட்டாலும் ஒரு ஆம்பளை பள்ளி வரத்துல பாப்பா இதை கொஞ்சம் கேட்டு வாங்கல, யாரு தொட்டா ஒழுங்குறியும் பேட்டு வாங்க, என்ன செஞ்சா ஒழுங்குறியும் என்ற விஷயங்களை கேட்டு வாங்க. தொழுதுடைய விஷயத்தை நாங்க எப்படி தொழுது கொள்றோம், தொழுது எப்படி அசல் எத்தனை மணி வரைக்கும் லோர் எத்தனை மணி, இதெல்லாம் கொஞ்சம் கேட்டு கேட்டு அனுப்புங்க. நினைச்ச மாதிரி சொல்லல, தூங்கி எழுந்து ஒருத்தர் சுப சொல்லுவார் எத்தனை மணி தெரியல, அப்படி சுப தொழிலாது. சூரியன் உதயமாவது தொலை சொல்லி அதுதான் தொழுவேன் கம்பி. சூரியன் உதயமாகும் போது ஒரு தொழுவே இல்லை, சூரியன் உதயமாகும் போது இஷாக் சொல்லுதான், 20 நிமிஷத்துக்கு பிறகு இஷாக் சொல்லுது, அதுக்கு பிறகு லுஹா சொல்லுவேன், லுஹா சொல்லுவேன் ரெண்டரை காட்டு நாயக காட்டு எவ்வளவு தொழில் பாங்க சொல்ல முடியும். லோருக்கு 11:45 முடி தொழுது கொள்ள தொழுவைய, 8:30 to 11:45 இப்படி அந்த லுஹா தொழுவை இரணத்துல பறக்கத்துக்கு அந்த தொழுவையில தொழுவதுனால வீட்டுகள் இஷால பெண்கள் தொழுவுங்க லுவா தொழுவேன். ஏது புல நிஷ்கு போயிட்டா மாசால ஒழு எடுத்தாச்சு மாசால லுவா தொழுவேன். இப்படியாப்பட்ட நல்ல நல்ல இபாதத்தை நாங்க செஞ்சு கொண்டு போக்கல, எங்க ஆகத்துடைய வாழ்க்கை அதில் சீராக்கிட்டு மௌத்தனை சிந்தனையோடு உலகத்துல வாழுங்க. மௌத்தனை சிந்தனை மௌத்த மறந்துட்டோம் பாவமான காரியங்களை கொண்டு பெரு சேர்க்கும். மேலான தாய்மார்கள் சோதனை எல்லா சந்தர்ப்பம் நடிசல்வால் சொன்னாங்க, உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கையில மிகப்பெரிய புத்திசாலி அறிவாளி யாரு தெரியுமா, ஆக்கத்துடைய வாழ்க்கைய ஆக்கத்துடைய வாழ்க்கைக்கு தயார் செய்யணும், மௌத்த நினைச்சு கொண்டு அதுக்கு தயார் செய்யறவர்கள் புத்திசாலி என்பதாக நடிசல்வால் சொன்னாங்க. அதனால இன்ஷா ஒவ்வொருத்தரும் ஆக்கத்துடைய வாழ்க்கைக்கு அந்த புத்திசாலிகளாக எங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொள்றதோட எங்களோட பிள்ளைகள பயமுறுத்தட்டாம அவங்க அழகான முறையில தூங்க போடக்கூடிய நேரத்துல களிமாக்கள் சொல்லி தூங்க போடுறது, அந்த புள்ளுவளுக்கு வேற வேற விஷயம் சொல்லி பயமுறுத்தி வெளியில வந்து சாப்பாடு கொடுக்கிறது இதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்க. எத்தனை உப்பமா வெளியில கூட்டிருந்தா புள்ளையில சாப்பாடு கொடுக்கிறது, பேய்க்கு கொடுப்பேன் ஆந்தை கொடுப்பேன் அங்க கொடுப்பேன் இங்க கொடுப்பேன்னு சொல்லி அப்படி எல்லாம் எங்க சொல்லி பிள்ளை தீட்ட சொல்லி இல்ல, அந்த பிள்ளைக்கு அழகான முறையில பிஸ்கட் சொல்லி சாப்பிட தீட்டுல அந்த புள்ள அழகான முறை சாப்பிடும். அப்ப நான் வெளியில கூட்டு வந்து சாப்பிட கொடுக்க கூடாது, பிள்ளைல 6 மணி ஆச்சுன்னா வீட்டுல கூட்டு வந்துடும், 6 மணி கூட அங்கே சுத்தி கொண்டு தெரிஞ்சு கொண்டு இருந்தா அது பிள்ளைக்கு ஆபத்து தெரிஞ்சுது. அதனால இன்ஷால்லாஹ் ஒவ்வொருத்தரும் போன வாழ்க்கை பயிற்சி இருக்கக்கூடிய வாழ்க்கையாவது இன்ஷால்லாஹ் மௌத்துக்கு முந்தைய வாழ்க்கையை தெரிஞ்சு கொண்டு ஆகத்துடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமான வாழ்க்கையை அமைச்சு கொள்றதுக்கும் மௌத்திரி சிந்தனோட வாழ்ந்து கொண்டு நடிசல்லாசன் அவர்கள் யாரை பார்த்து புத்திசாலி என்று சொன்னார்களோ அப்படியாப்பட்ட புத்திசாலிகளாக மாறுவதற்கு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. நாம் கேட்ட எல்லா நல்ல விஷயங்களின் பிரகாரம் அமல் செய்வதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நடிசல்லாசனுடைய சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறைகளையும் எங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து ஹராத்தை ஹராமான காரியங்களில் எங்களை பாதுகாத்து எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஹலாலான முறையிலேயே சாப்பாடு சாப்பாடுகளை சாப்பிட்டு ஹலாலான உடைகளை உடுத்து ஹலான முறையில் இபாதத்துகளை செய்யக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அழைகளை மீட்டு கபூல் செய்வானாக. நாங்கள் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் அல்லாஹ் போத்திக் கொள்வானாக. வா அஹ்து தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.